வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ தான் நம்ம வந்து S24 சீரிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நம்ம யூசர்ஸோட ஃபீட்பேக், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இது முன்னாடி பேசியிருப்போம். ஸோ எப்பயுமே ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது அதை சுற்றி வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும், அதே சமயம் ஒரு சில நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் யூஎஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ. நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரீமியம் லைன் அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக தான் வாங்கி வச்சிருப்பாங்க, பெருசாக வந்து அதில் எந்த விதமான ஃபீச்சர்ஸையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னு அந்த ஃபீச்சர்ஸ்க்காகவே வாங்கியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து நோண்டி நொங்கு எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதிலலாம் வந்து சாம்சங் கோட்டை விடுறது ரொம்பவே கடுப்பான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3X வந்து தனியாக ஒரு டெலிஃபோட்டோ இருக்கு இல்லையா. இப்போ அதுலேருந்து நீங்கள் அடுத்து வந்து 5X போகிறீங்கன்னா என்னாகுதுன்னா, அப்படியே சென்சார் டு சென்சார் போகும்போது ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி மற்ற ஃபோன்ஸ் S23 Ultra இந்த இடத்துல நல்லாவே பண்ணுங்க. இப்போ நான் பாருங்க, ஜூம் அவுட் பண்றேன், ஒரு சென்சார்ல இருந்து இன்னொரு சென்சார் போகுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, நம்ம இப்படி வந்து சீம்லெஸ்ஸா நம்ம பண்றோம், இப்படி ஜூம் பண்றோம் அப்படின்னும் போது ஒரு சென்சார்ல இருந்து இன்னொரு சென்சார் போகிறது தெரியுதே தவிர, அந்த S24 Ultra பார்த்த அளவுக்கு மோசமா ஏதாவது நடந்ததா பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து S23 Ultra நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு சீம்லெஸ், அந்த ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷன் பிட்வீன் சென்சார், ஸோ அது இருந்ததுனா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S24 Ultra யூசர் ஒருத்தர் வந்து ப்ராப்பராக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ட்விட்டரில் தெளிவாக ஷேர் பண்ணியிருந்தார். சீரிஸாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 3X 5X போகும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அந்த சீனே ஷிஃப்ட் ஆகுது. கலர் ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது வேறு, ஒயிட் பேலன்சிங் இந்த மாதிரியான ஷிஃப்ட் ஆகுறது வந்து வேறு, இது வந்து சீனே ஷிஃப்ட் ஆகுது, அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. இப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பூ இருக்குங்க, அந்த பூவை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 0.6X ஃபஸ்ட்டு காட்டுறீங்க, அங்கேருந்து 1X போகிறீங்க, 1X 2X 3X போகிறீங்க, 3X போனால் 3X டெலிஃபோட்டோக்கு போயிடும், 3X 4X, 4X 4.9X வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் டிஜிட்டல் ஜூம் ஆகும். அதுலேருந்து அடுத்து 5X போகும்போது 5X சென்சார் அந்த 50 MP பெரிஸ்கோப்புக்கு போகணும். ஸோ இப்போ அந்த 50 MP பெரிஸ்கோப்புக்கு போகும்போதும் என்ன ஆகணும்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரிட் லெவல்லாம் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அதில் சென்டரில் அந்த பூவை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் அது அந்த சென்டர்லேயே தான் இருக்கணும். உங்களுக்கு மேபி பூ ரொம்ப க்ளோஸ் நம்ம போகிறோம், 20X 30X போகும்போது பூவோட ஒரு இதழ்கே போயிடுறோம்னு வைங்களேன், அது வந்து எந்த விதமான ஷிஃப்ட்டும் இல்லாமல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்ல, நம்ம எந்த பர்டிகுலர் பாயிண்டில் வச்சு ஃப்ரேம் பண்ணோமோ அந்த பாயிண்ட்டே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கணும். ஜூம் ஆனாலும் சரி, ஜூம் அவுட் ஆனாலும் சரி, ஜூம் இன் ஆஸ் வெல் ஜூம் அவுட் எது பண்ணாலும் நமக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி அது போயிட்டு வரணும். அப்படி இல்லை S24 Ultra அப்படி ஆகலை. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. இப்போ S23 Ultra நீங்கள் பாருங்களேன், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இப்போ 1X இல்லாட்டி 3X போயிட்டு நம்ம வந்து மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணுறதுக்கும் 10X போய் நம்ம ட்ரை பண்ணோம்னா மேக்ரோ எடுக்க முடியுமா? முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு க்ளோஸ்டாக உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்டான சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு தான் அவங்களே நார்மலாக அதை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ப்ரொஃபஷனல் கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இதை பற்றி தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் அவங்க மேக்ரோ எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு சில செட் ஆஃப் லென்சஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, S23 Ultra வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது அந்த சைக்கிள் மேலே ஒரு பொம்மை இருக்குது, அந்த குட்டி பொம்மை மாதிரி இருக்குது, ஆனால் தூரமாக இருக்கும்போது நான் இப்போ கேப்சர் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போது 0.6X இருக்குது, அப்படியே போகிறேன், 1X போகிறேன், 1X அப்படியே 2X, 2X 3X, 3X அப்படியே 10X போகணும். ஸோ இப்போ 10X காட்டுது கரெக்டாக. இதை இது எப்படி பண்ணுதுங்கிறத ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 10X இருக்கேன் கரெக்டாக, 10X இருக்கேன், இப்போ நான் டக்கு டக்குன்னு இப்படி போகிறேன், டக்குனால அந்த பொம்மை கிட்ட போனேன்னு வைங்களேன், அதால் அந்த பொம்மையை ஃபோக்கஸ் பண்ண முடியாது கரெக்டாக, அதால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் டக்குன்னு போயிட்டு அந்த பொம்மை கிட்ட கொண்டு போனால் அதால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இதுவே இப்போ பாருங்கள், இப்போ தூரமாக காட்டுறேன், அப்படியே இப்போ நான் அந்த பொம்மையை காட்டுறேன், பொம்மை கிட்ட போகும்போது என்னாகும் பாருங்களேன், அதே 10X தான் இருக்குது. தெரியுதா? இதுக்கு மேலே 10X எதுவும் பண்ண முடியாது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடுதுன்னா, ப்ரைமரி சென்சார் எல்லாத்துக்கும் அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ இதை தான் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இல்லை. இப்போ நமக்கு இங்கே வந்து டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நமக்கு டிரான்சிஷன் வந்து இப்போ வரைக்கும் இது வந்து நிஜமான 10X இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி தான் போயிட்டு வரணும், இந்த மாதிரி S24 Ultra போகல. அப்போ எல்லா S24 Ultra போகலையானா? அப்படி இல்லை, இது எப்படின்னா கியூசி இஷ்யூ மாதிரியே இருக்குது. இந்த இஷ்யூவை சீரியஸாக எடுக்காமல் யார் வந்து டிவைஸை பரவாயில்ல வித்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க தலையில் தான் இது போய் விடியும். இது பெரிய மிஸ்டேக் என்ன கேட்டால், ஏன்னா ஒரு நல்ல பெரிய இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டால் கன்சியூமருக்கு ஒரு ப்ராடக்டை வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியலங்கிறது ரொம்பவே மோசமான ஒரு நிலைமை.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, அதாவது இந்த சென்சார் ஷிஃப்ட் ஆகும்போது வரக்கூடிய இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கும்போது, இதுக்கு ஃபிக்ஸ் அப்படின்னு எடுத்தால் அவங்க வந்து டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. டெட் ஆன் அரைவல் சர்டிஃபிகேட் கொடுத்து டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் நீங்கள் வந்து S24 அல்ட்ரா வச்சிருக்கீங்களோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஷிஃப்ட் இருக்கான்னு. எதர் இதை வந்து சாம்சங் எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்கன்னா நல்ல விஷயம்தான். அப்படி இல்லைனா ஃபார் ஷுவர் வந்து அவங்க டிவைஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் தரணும். இப்போ இன்னொரு பஞ்சாயத்து, இது என்னன்னா, நம்ம நத்திங் ஃபோன் ஒன்ல பார்த்துருப்போம் என்னன்னா, நிறைய கியூசி இஷ்யூ வந்தது. எந்த மாதிரினா, குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ். எப்படின்னா, உள்ள டஸ்ட் இருக்கிறது, ஏர் கேப் இருக்கிறது, உள்ள இருக்க எல்இடி லைட் ஸ்ட்ரிப் வந்து தூக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா பேக்ல. இப்போ சாம்சங்ல ஒருத்தர் வந்து அதே மாதிரி S24 அல்ட்ரா யூசர் ஒருத்தர் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா, 5X பெரிஸ்கோப்ல டஸ்ட் இருக்கு. இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, 7 நாளைக்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கும்போது 3வது நாளே ஒரு இந்த இஷ்யூவை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. சொல்லும்போது அப்போ அவங்க என்ன பண்ணணும், இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணி தரதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைஸை ஓப்பன் பண்ணி அந்த சென்சாரில் இருக்கிற அந்த டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது அட்வைசபிளா அப்படின்னு கேட்டால், மேபி அவுட் ஆஃப் வாரண்டியில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கூட, அதுவும் ஃபார் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். வாரண்டியில் இருக்கு, அதுவும் 3 நாள் தான் இருக்குங்கிற டிவைஸை வந்து பிரிக்கிறது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமான ஒரு விஷயம், அதாவது நமக்கு வந்து மனசு ஏத்துக்குமா? டிவைஸை பிரிச்சுட்டு திரும்ப வந்து அதை ஒட்டி வைக்கிறாங்கன்னே வைங்க, அந்த ஃபினிஷிங் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து அதே கைண்ட் ஆஃப் ஃபினிஷிங்கை கொடுக்குமா? இதெல்லாம் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நமக்கு IP ரேட்டிங் பற்றி நிறைய கதைகள் தெரியும். ஆப்பிளாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஸோ எல்லா பெரிய பிராண்ட்ஸுமே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, IP ரேட்டட் டிவைஸ் தான், அதுக்காக வாட்டர் டேமேஜ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து வாரண்டியில் கவர் பண்ணி தர மாட்டோம், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புது ஃபோனை இவங்க பிரிச்சுட்டு திரும்ப வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு பக்கா ஃபினிஷிங், 100% ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் வருமா? நம்ம மனசில் அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும்ல. அதுவும் நான் தான் சொல்கிறேன், ஒரு 6 மாதம் 8 மாதம் யூஸ் பண்ண ஃபோனில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை போய் ரிப்போர்ட் பண்ணும்போது கூட மனசு ஓரளவுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சரி ஓகே, சர்வீஸ் பர்சன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க, சரி பரவாயில்ல 8 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியாவது தோணலாம். இது என்னடான்னு பார்த்தா, 3 நாள் 4 நாள் ஆன டிவைஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நான் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னால் நமக்கு எந்தளவுக்கு ஏற்றுக்கும்? ஸோ இதுவும் ஒரு கடுப்பான விஷயம்தான். ஸோ சாம்சங் வந்து கொஞ்சம் இந்த கியூசி ஏரியாஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அந்த சென்சார் ஷிஃப்ட் ஆகுது பார்த்திங்களா, அது 3 to 5 போகும்போது 5ல வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபீல்ட் ஆஃப் வியூ லைட்டாக மூவ் ஆகி மாறுறது வந்து இது ரொம்ப கொடூரமான ஒரு இஷ்யூன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபிக்காக ஸ்மார்ட் ஃபோன் ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்கினாங்களோ அவங்களுக்கு இது ஃபார் ஷுவர் அநாயகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 100%லாம் இல்லை, 200, 300, 400% ரொம்ப காண்டாகும், போடா அப்படின்னு திட்டுற அளவுக்கு காண்டாகும். ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சாம்சங் எந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்ல போகிறாங்க? ஏன்னா இப்போ இந்த ஒரு நண்பர், அதாவது இப்போ இதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார்ல ட்விட்டரில், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் ரீப்ளேஸ் பண்ணி தரதா ஒத்துக்கிட்டாங்க, டெட் ஆன் அரைவல் மாதிரியான சர்டிஃபிகேட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி தரதா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன பண்ணணும்னா, S24 அல்ட்ரா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தா இப்போது சாம்சங்கோட ஷோரூமில் இருக்கிற டிவைஸ் பார்க்கும்போது அதில் அந்த பிரச்சனை இல்லை, இவரோட ஓன் டிவைஸில் பார்க்கும்போது அதில் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த இஷ்யூ இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சாம்சங் அப்ரோச் பண்ணலாம். இது சாஃப்ட்வேர் லெவல் ஆஃப் இஷ்யூனா ஓகே, அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஹாப்பி. அப்படி இல்லை, இது வந்து ஹார்ட்வேர் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டா, அது உறுதிப்படுத்த முடிஞ்சதுன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தான் தந்தாகணும். அதனால் நீங்கள் எல்லாருமே இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லா பிராண்டும் பாருங்களேன், ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இஷ்யூ பண்ணும்போது ரொம்ப கடுப்பாகுது. இப்போது அதே மாதிரி தான் S22 சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா கோடு விழுந்துச்சு, RVG ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்விட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் தான் போட்டிருந்தார், ஒன்றுமே இல்லைங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தார். பட் என்ன, சாம்சங் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 500 பே பண்ணுங்கள், நாங்கள் டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில் ஓகே. ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னு வரும்போது 2 வருஷமாக யூஸ் பண்ண ஃபோன், ரெண்டு யூஸ் பண்ண ஃபோனில் கோடு விழுது, அதை அவங்க மாற்றி தராங்க, அதுக்கு ஒரு 500 சார்ஜ் பண்ணுறாங்கன்ன போது, அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றினா பேட்டரியை சேர்த்து மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் பண்ணி கொடுக்கும்போது ஹாப்பி தான். பட் வாங்கின ஃபோன் வாங்கி 1 வீக் கூட ஆகலை, இல்லாட்டி இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ஃபோனில் நிறைய இந்த மாதிரியான இஷ்யூஸ், அதுவும் ஹார்ட்வேர் ரிலேட்டட் இருக்குது, இல்லாட்டி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இருக்குது, சாஃப்ட்வேருக்கு அது ஃபிக்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன், 1.5 லட்சம் போட்டு யாராவது ஃபோன் வாங்கிட்டு, சரி 1,30,000 போட்டு யாராவது ஃபோன் வாங்கிட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ அநாயகமாக இருக்கும்ல? மனசு எப்படி இருக்கும், யோ என்ன எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன், இதுக்கு நான் பேசாமல் வேறு ஏதாவது ஃபோன் வாங்கிட்டு போயிடுவேன்னு. எவ்வளோ பிரச்சனை வருதுல்ல இப்போலாம் அமோலட் ஃபோன்ஸ் வாங்குறதா இருந்தால், எல்லாரும் எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஃபோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமாங்கிறத தாண்டி இப்போலாம் கோடு விழுமா விழாதாங்கிறது தான் அதிகமான கேள்வியாக இருக்குது. ஓகே, ஸோ சாம்சங் இதுக்கான பதில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களில் யாருக்காவது இஷ்யூ இருந்ததுன்னா தயவுசெய்து சீக்கிரமே சாம்சங்கை வந்து ரீச் பண்ணுங்கள், சாம்சங் சப்போர்ட்டை ரீச் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிக்ஸாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ மோஸ்ட்டாக 100%, அதாவது 100 டிவைஸ்லாம் இருக்கானா அப்படி இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. பட் நீங்களாம் செக் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து அதோட எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஓகே ப்ரோஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம், பை.